வணக்கம். ஒரு பள்ளியில் மணி கனகனமென்று ஒலித்து முடித்த 2 நிமிடங்களில் அவிழ்ந்து போன மாங்காய் மூட்டையாய் மாணவர்கள் வெளியே சிதறி ஓடிக்கொண்டிருந்தனர். பள்ளியின் கேட் அருகே சுகன்யா தன் மகளின் வரவை நோக்கி நின்று கொண்டிருந்தாள். மாதவி, உங்க அம்மா வந்துட்டாங்கடி, தினமும் இப்படி கேட்டாண்ட காவல் காக்குறாங்க என்று கோமதி கிண்டலாக சொல்லவும் அவமானத்தில் மாதவியின் முகம் குங்குமமாய் சிவந்து போனது. அவளை சுற்றி நடந்து வந்த அவளின் தோழிகள் கொல்லென சிரிக்க நடைய வேகம் கூட்டி தன் தாய் அருகே வந்தவள், உனக்கு வேலை வெட்டி இல்லையா, தினமும் இப்படி வந்து நிற்காதேன்னு சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிறியே, நான் என்ன சின்ன பாப்பாவா, என்னை எவனாவது தூக்கிட்டு போயிடுவானா, என் ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மா யாராவது இப்படி வந்து நிற்கிறாங்களா, +1 படிக்கிறேன், அடுத்த வருஷம் படிப்பை முடித்தா காலேஜுக்கு போயிடுவேன், அங்கேயும் இப்படி தான் வந்து நிற்பியா. தன் முகத்தில் பூத்த புன்னகையை மாற்றிக்கொள்ளாமல், மாதவி இப்படி பைய கொடு, நான் தூக்குறேன் என்றாள் சுகன்யா. அம்மா ப்ளீஸ், தினமும் காலையிலையும் மாலையிலையும் இப்படி என் கூடவே வராதம்மா, என் சிநேகிதிகள் எல்லாம் கிண்டல் பேசுகிறாங்க, அவங்க பண்ணட்டும்மா, அதனாலலாம் நான் வராமல் இருக்க மாட்டேன். உன் பிஞ்சு கையை பிடிச்சிக்கிட்டு எல்கேஜி படிக்க கூட்டியாண்டு முதல் இன்று வரை இதை செய்துட்டு தானே வரேன் அப்படின்னு சுகன்யா சொல்ல, என் மீது நம்பிக்கை இல்லையா, நேராக நின்று அன்பு மகள் சுகன்யாவின் கண்களை உற்று நோக்கி கேட்க, சுகன்யா வந்துட்டு உன் மீது இருக்குமா, உன் வயசு மீது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இரவு உணவை முடித்து விட்டு நீண்ட நேரம் படித்து விட்டு படுத்த மாதவி உறங்கி போயிருந்தால், பள்ளிக்கூடத்திலிருந்து வந்தது முதல் முகத்தை ஊர் என்று வைத்திருந்தால், தாயிடம் சரியாக பேசவில்லை. மாதவியின் சுருண்ட முடிகளில் சில அவள் முன் நெற்றியில் மின்விசிறி ஏற்படுத்திய காற்றல் அங்கும் இங்குமாய் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது. சுகன்யாவின் மனதைப் போல பல வகையான எண்ண குவியல்கள் அலைகளாய் பொங்கி அவளை கடந்த காலத்துக்கு இட்டு சென்றது. குமாரவேல் என்ற ஜோசியரை அறியாதவர் அந்த பகுதியில் யாரும் இருக்க மாட்டார்கள். திருமணத்துக்கு ஜாதக பொருத்தம் பார்ப்பது, நல்ல நாள் குறித்து கொடுப்பது, தோஷத்துக்கு பரிகாரம் கூறுவது என்பதோடு ஜோசியமும் சொல்வார். அது சரி, அவருக்கு ஏன் வாழைப்பழ ஜோசியர் என்று பெயர் வந்தது? 2 வாழைப்பழங்களுடன் வெற்றிலை பாக்கு வைத்து வெறும் 50 ரூபாய் கொடுத்தால் போதும், வந்த காரியம் முடிந்துவிடும். ஆஸ்தி என்று பெரிதாக ஒன்றும் இல்லை என்றாலும் ஒரு பையன் மஞ்சுநாதன், ஆசைக்கு ஒரு பெண் சுகன்யா. குமாரவேலின் மனைவி தாமரை அழகி அடக்கமானவள், கணவனின் வருமானத்தில் அழகா நிறைவாக குடும்பத்தை நடத்தி செல்பவள். தன் பையன் மஞ்சுநாதனைப் போலவே தன் பெண்ணுக்கும் கல்வி செல்வத்தை கொடுக்க வேண்டும் என்று எண்ணி சுகன்யாவை பள்ளியில் படிக்க வைத்தார். குமாரவேலின் எதிர்வீட்டில் ஒரு வக்கீல் வாழ்ந்து வந்தார். அவருடைய ஒரே மகன் செல்வன். பெயருக்கேற்றால் போல் அவரிடம் செல்வமும் இருந்தது, பெற்றோரின் செல்லமும் சற்று கூடுதலாகவே இருந்தது. 20 வயசு காலையான செல்வம் BA படிப்பில் 2வது வருடத்தில் இருந்தால் அவரின் பார்வை சுகன்யாவை வட்டமிட தொடங்கியது. 9வது வகுப்பை முடித்து 10வது வகுப்புக்கு சுகன்யா செல்லும் போது செல்வத்தை காதலிக்க ஆரம்பித்தாள். தன் தந்தையின் காரில் செல்வம் சுற்றி கொண்டிருப்பார். ஒரு முறை பெருமலையில் நனைந்து கொண்டு வந்த சுகன்யாவுக்கு லிஃப்ட் கொடுக்கிறேன் பேர்வழி என்று அவளை தன் காரில் ஏற்றி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து அவளை தன் காதல் வலையில் விழ செய்து விட்டார். யாருக்கும் தெரியாமல் சந்திப்பதாக சுகன்யாவும் செல்வமும் நினைக்க விஷயம் அரசல புரசலாக குமாரவேலின் செவிகளில் விழ எரிமலையாக பொங்கி எழுந்தார். 14 வயசு பொண்ணுக்கு காதல் கேட்குதான்னு பிரம்பால் விலாசி படிப்பை நிறுத்தி பரமக்குடியில் இருந்த தன் தங்கையின் வீட்டுக்கு சுகன்யாவை அனுப்பி வைத்து விட்டார். பரமக்குடியில் பள்ளிகள் இருந்தாலும் சுகன்யாவை படிக்க அனுப்பவில்லை. அத்தையின் வீடே ஜெயிலானது. வீட்டு வேலைகளை செய்ய பழக்கப்படுத்தப்பட்டவள். எப்படா 18 வயசு சுகன்யா அடைவாள் என்று காத்திருந்து கும்பகோணத்தில் டிராக்டரில் உபரி பாகங்கள் விற்பனை செய்யும் சில்லலை வியாபாரியான சுந்தரத்துக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டார்கள். சுகன்யாவும் பழைய நினைவுகளை எல்லாம் கெட்ட கனவாக எண்ணி மறந்து சுந்தரத்தோடு மகிழ்ச்சியாக குடித்தனம் செய்ய தொடங்கினாள். ஆரம்பத்தில் அவர்களுடைய வாழ்க்கை நல்ல முறையில்தான் நடந்தது. சுந்தரம் சுகன்யாவின் மீது அளவிலா அன்பை பொழிந்தார். திருமணமாகி 4 வருடங்களுக்கு பிறகுதான் மாதவி அவர்களுக்கு மகளாக பிறந்தாள். யாருடைய கண் பட்டதோ, சுந்தரத்தின் வியாபாரத்தில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டது. வேறு தொழில்கள் செய்து பார்த்தும் மீண்டும் மீண்டும் தோல்விதான். சுகன்யாவின் எல்லா நகைகளும் உடலில் அடகு கடைக்கு சென்ற பிறகு வட்டி ஏறியதால் சொற்ப விலைக்கு விற்கப்பட்டன. கவலையை மறக்கிறேன் பேர்வழி என்று சுந்தரம் குடிக்க கற்றுக்கொண்டார். ஏகப்பட்ட கடனை வாங்கி கடனாளியாகி ஈரல் கெட்டு இறந்து போனார். தாமரையும் குமாரவேலும் தன் பெண்ணின் இந்த அவலங்களை எல்லாம் பார்ப்பதற்கு முன்னரே இயற்கை எய்துவிட்டனர். சுகன்யாவின் அண்ணன் மஞ்சுநாதனுக்கு வாய்த்த மனைவி சூர்ப்ப நகையின் மறு உருவம் என்று கொள்ளலாம். ஆதரவு தேடி வந்த நாத்தனாரை அவள் படுத்திய பாட்டில் சுகன்யாவால் அங்கு 2 மாதங்கள் கூட தாக்கு பிடிக்க முடியவில்லை. 9வது வரை படித்தவருக்கு எந்த வேலை கிடைக்கும்? ஒரே அறை கொண்ட ஒன்று குடித்தன வீட்டில் இருந்து கொண்டு தனக்கு தெரிந்த சமையலை கை கொண்டு 2-3 வீடுகளில் சமையல்காரியாக வேலை பார்த்தாள். பிறகு கையில் சிறிது பணம் சேர்ந்ததும் தன் ஒரே மகள் மாதவியை நல்ல பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்தாள். படிக்கிற காலத்தில் சரியாக படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தியிருந்தால் இன்று பெரிய படிப்பாளியாகி உயர்ந்த உத்தியோகத்தில் அமர்ந்து கை நிறைய சம்பாதித்து கௌரவமாக வாழ்ந்திருக்கலாம். இன்று மாதவி படிப்பறிவு இல்லாத ஒரு சமையல்காரியின் மகள். தன் மகள் மாதவி தன்னை போலவே அழகியாக இருக்கிறாள். பருவம் அடைந்து விட்டால் இனி
காதலிக்கிறேன் பேர்வழி என்று பாதை தவறி அவள் போய்விடக்கூடாது என்று மாதவியை சுகன்யா கண்குத்தி பாம்பாக காவல் காக்கிறாள். மற்றவர்களின் கேலி பேச்சு பற்றி அவளுக்கு கவலை இல்லை. வேலியாக இருந்து தன் மகளை நல்வழிப்படுத்துவாள், மாதவி தாயாகும் பொழுது என்னை புரிந்து கொள்வாள் என்று தன் மனதை சுகன்யா சமாதானப்படுத்தி கொண்டாள். டாக்டர் மாதவி தன் கணவர் டாக்டர் மாதவனோடு ஒன்றாக தங்களுடைய சொந்த மருத்துவமனையில் பணிபுரிகிறாள். பாட்டி சுகன்யா தன் பேரனை கொஞ்சிக் கொண்டிருக்கிறாள். அம்மா, இன்று எனக்கு 2 சிசேரியன் கேஸ் இருக்கு, நான் வர சற்று தாமதமாகும் என்றாள் மாதவி. அத்தை, எனக்கு ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் இருக்கு, எங்களுக்காக காத்திருக்காமல் சாப்பிட்டு விடுங்கள் என்றாள் மருமகன் மாதவன். ஜோடியாக பதியிறங்கி காரில் ஏறி செல்லும் தன் மகளையும் மருமகளையும் பார்த்து உள்ளம் பொறித்து நிற்கிறாள் சுகன்யா. பாட்டி என்று மழலையாக கூப்பிடும் பேரனை அணைத்து அவருடைய கன்னத்தில் அழுத்தி முட்டமிடுகிறாள் சுகன்யா. செல்லம், நீயும் டாக்டராக வரணும் தெரியுமா என்று கொஞ்ச பேரன் பொங்கி சிரித்தார். ஒரு தலைமுறையின் கல்வி அறிவானது 7 தலைமுறைக்கும் தொடரும் தானே. இந்த கதையோட கருத்து என்னன்னா, ஒரு தலைமுறையில் பெரும் கல்வி அறிவானது 7 தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும். இதை வந்து திருவள்ளுவர் குறள் எண் 398 ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏம புடைத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் திருக்குறள் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.